வணக்கம் மாணவர்களே, நான் லொரென்சோ. இது லொரென்சோஸ் கிளாஸ் ரூம். தரம் 3 கேள்வி கேட்கிற நீங்க உங்களுடைய இந்த பாடசாலை வாழ்க்கையில முதல் தடவையாக ஆங்கில பரீட்சை ஒன்றை எதிர்கொள்ள போறீங்க. அதாவது தரம் 3 தான் எங்களுக்கு ஆங்கில பாடம் ஆரம்பமாகுது. அதுலயும் இப்ப நீங்க முதலாம் தவணை பரீட்சைக்கு இந்த ஆங்கில பேப்பர் ஒன்றை எதிர்கொள்ள போறீங்க. அப்ப இந்த பேப்பர் எப்படி நாங்க அமையும், எப்படி நாங்கள் விடை எழுத வேண்டும், என்னென்ன வகையான கேள்விகள் என்னென்ன வகையில வினவப்படலாம் என்றது தொடர்பாக நாங்க இந்த வீடியோ கூட பார்க்க போறோம். இதுவரைக்கும் நீங்க எங்களுடைய லொரென்சோஸ் கிளாஸ் ரூம் என்ற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல என்றால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்களுடைய நண்பர்களுடனும் பகிர்ந்து கொள்ளுங்க. சரி, வாங்க இன்றைய பாடத்துக்குள்ள போவோம். தரம் 3 மாணவர்களே, நீங்க 100 புள்ளிகளை கொண்ட ஒரு எக்ஸாம் பேப்பருக்கு இப்ப நீங்க முகம் கொடுக்க போறீங்க. உங்களோட இந்த கிரேட் 3 இங்கிலீஷ் எக்ஸாம் பேப்பர் உங்களுக்கு 100 மார்க்ஸுக்கு வடிவமைக்கப்பட்டிருக்கும். அதுல சில பேப்பர்ஸ் ஒரு 5 பெரிய கேள்விகளுக்கு கொண்டிருக்கும், சில பேப்பர்ஸ் ஒரு 7 பெரிய கேள்விகளை கொண்டிருக்கும். எப்படியோ நாங்க ஒரு குறிப்பிட்ட விஷயங்களை மாத்திரம்தான் அந்த பேப்பர்ல வினவுவாங்க. இந்த எக்ஸாம் பேப்பருக்கு நீங்க முகம் கொடுக்க போவிக்க, ஒரு இங்கிலீஷ் எக்ஸாம் பேப்பரை செய்யக்க நீங்க அடிப்படையாக என்னென்ன கொண்டு போகணும் அப்படின்னு பார்ப்போம். முதலாவது, உங்களுக்கு வழங்கப்படுற எக்ஸாம் பேப்பர்ல தான் நீங்கள் ஆன்சர்ஸ் எழுதி கொடுக்கணும். ஆகவே உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பேப்பர்ஸ் ஒன்றும் கொண்டு போக வேண்டும் என்றது இல்லை. ஆனால் நீங்கள் நல்ல ஷார்ப்பான பென்சில்ஸ் கொண்டு போகணும், நல்லா திருட்டப்பட்ட பென்சில்ஸ் கொண்டு போகணும், இரேசர்ஸ் கொண்டு போகணும், ஃபுட் ரூலர் ஒரு ரூலர் ஒன்று கொண்டு போவோங்க, ஒரு பெரிய ரூலர் ஒன்று, கலர் பென்சில்ஸ் கட்டாயம் கொண்டு போங்க மறக்காம. ஏனென்றால் எங்களுக்கு கிரேட் 3 இருந்து 5 வரைக்குமான இங்கிலீஷ் பேப்பர்ஸுக்கு நிச்சயமாக கலர்ஸ் தேவைப்படும். ஆகவே நீங்கள் கலர்ஸை கொண்டு போகணும், கலர் பென்சில்ஸ் கொண்டு போறது நல்லா. மறக்காம உங்களை இரேசரையும் எடுத்து வச்சுக்கொள்ளுங்க. ஏனென்றால் நாங்கள் பென்சிலால விடை எழுதிக்க எங்கேயாவது எங்களுக்கு ஒரு மிஸ்டேக் கொண்டு நாங்கள் கண்டுபிடிச்சோம் என்றால் அதை நாங்கள் அழிச்சிட்டு திரும்ப சரியான விடை எழுதுறதுக்கு எங்களுக்கு அது உதவும். சரி, ஒரு எக்ஸாம் பேப்பர் என்னென்ன வகையான கேள்விகளில் என்னென்ன வகையான என்னென்ன டைப்ஸ்ல கேள்விகள் எல்லாம் அமையும் என்றதை இப்ப பார்ப்போம். முதலாவது எங்களுக்கு கேட்கப்படுற ஒரு கேள்வி எப்படி என்றால், இந்த லெட்டர்ஸ்ல எழுத்துகள் அடிப்படையாக கொண்டு கேள்விகளை கேட்பாங்க. அதுலயும் நாங்க ஆங்கில எழுத்துக்களை ரெண்டு வகையாக படிச்சிருக்கிறோம் இல்லையா, ஒன்று கேபிட்டல் லெட்டர்ஸ், அடுத்தது சிம்பிள் லெட்டர்ஸ் அல்லது ஸ்மால் லெட்டர்ஸ். கேபிட்டல் லெட்டர்ஸ், சிம்பிள் லெட்டர்ஸ் அல்லது ஸ்மால் லெட்டர்ஸ் என்று படிச்சிருக்கிறோம். என்ன இப்ப அந்த கேபிட்டல் லெட்டர்ஸுக்கு நிகரான சிம்பிள் லெட்டர்ஸை கேட்பாங்க. அப்படி இல்லை என்றால் சிம்பிள் லெட்டர்ஸை தந்துட்டு கேபிட்டல் லெட்டர்ஸை கேட்பாங்க. இது 3-4 வகைகள்ல கேட்கலாம். ஒன்று தொடர்பு படுத்த சொல்லி கேட்கலாம், அல்லது எழுதுங்க என்று சொல்லி கேட்கலாம், அப்படி கேட்கலாம். இப்ப பாருங்க, இப்ப கேபிட்டல் எழுதிக்கிறத நாங்க இருந்தாலும் சிம்பிள் எழுத போறோம். கேபிட்டல் ஏ இருக்குது, அதை நாங்கள் சிம்பிள் ஏக்கு மாத்த போறோம். சிம்பிள் ஏ, ஓகே. இப்படி கேபிட்டல் கே இருக்குது, சிம்பிள் கே. கேபிட்டல் கியூ இருக்குது, அதுக்கு சிம்பிள் கியூ. இப்படி எழுத தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. அதே மாதிரி அதே வண்ணமாக ஒரு சொல்ல தந்து அதை கேபிட்டல் இருக்கிறது சிம்பிளுக்கு மாத்துங்கோ என்றா கூட எங்களுக்கு மாத்தக்கூடிய மாதிரி இருக்கும். பிங்க் என்ற சொல், இப்ப பி கேபிட்டல் பி இருந்தது நாங்கள் சிம்பிள் பி எழுதிட்டோம். ஐ என் கே, இப்ப இந்த 4 எழுத்துகளும் கேபிட்டல் இருந்த 4 எழுத்துகளையும் நாங்கள் சிம்பிள்ல 4 எழுத்துகள் மாத்தி இருக்கோம். அதே மாதிரி ரெட் பாருங்க, கேபிட்டல் ஆர் இந்த சிம்பிள் ஆர், கேபிட்டல் இ சிம்பிள் இ, கேபிட்டல் டி சிம்பிள் டி. அப்ப இப்படி மாத்திருக்கிறோம். ஒரு பக்கம் ஒருவேளை உங்களுக்கு மேட்ச் பண்றதுக்கு இணைக்கிறதுக்கு தரலாம். ஒரு பக்கம் கேபிட்டல தந்து அங்கால சிம்பிள் லெட்டர்ஸ் தந்து அதை இணைங்க ஒன்று தந்தாலும் உங்களுக்கு இணைக்க தெரியுமாக இருக்கும். இதுல நாங்க பிழை விடுற சந்தர்ப்பங்கள் இருக்கா பார்ப்போம். ஒரு 4 எழுத்துக்கள் எழுதியிருக்கேன், பி ஓ கே எம் என்ற ஒரு 4 எழுத்துக்கள் எழுதியிருக்கேன். இது நான் உங்களுக்கு உங்களோட ஆங்கில கொப்பிட வரிகள் எப்படி இருக்கும்ன்றது மாதிரி சிவப்பும் நீலத்தாலையும் அதை குறிச்சு காட்டியிருக்கோம் அந்த கோடுகளை. இப்ப நாங்க பார்த்தவண்டா பிஏ பாருங்கோ, எப்பவுமே இந்த நாங்கள் கேபிட்டல் எழுதிய அநேகமான சந்தர்ப்பங்கள்ல இந்த கீழுக்கு இருக்கிற நீல வரிக்கு கீழே, அந்த நீல லைனுக்கு கீழே இறங்காது கேபிட்டல் லெட்டர்ஸ். என்ன ஓகே, எல்லாம் பெரும்பாலான கேபிட்டல் லெட்டர்ஸ் ஒரு கியூ அப்படியான ஒன்று தவிர மற்றதெல்லாம் மேலுக்கு தான் இருக்கும். மேலுக்கு இருக்கிற ரெட் லைன்ல இருந்து 2வது ப்ளூ லைன் வரைக்குமாகத்தான் இருக்கும். சரிதானே, இப்ப பாருங்க, இப்ப பி சிம்பிள் பி எப்படி எழுதுற, இந்த ப்ளூ லைனுக்குள்ளதான் எழுதணும் பி. ஓகே, இப்ப சிம்பிள் லெட்டர்ஸ் பெரும்பாலும் ஐஜே இப்படியான குத்துகள் வைக்கிற நேரங்கள்ல
டி மாதிரி எழுத்துக்கள், பி பி அப்படியான எழுத்துக்கள் தான் மேலுக்கு போகும். பெரும்பாலான சிம்பிள் லெட்டர்ஸ் இந்த ப்ளூ லைன்ஸுக்குள்ள தான் நிற்கும். சரி, இப்ப பாருங்க, கேபிட்டல் பி நாங்க இங்க சிம்பிள் எழுதிட்டோம். ஓ, கேபிட்டலோ இங்க நாங்க சிம்பிளோ எழுத போறோம். மேலுக்கு தொடங்கி இந்த ப்ளூ லைன்ஸுக்குள்ளதான் அந்த இடையில ரெண்டு கோடு இருக்கு. எம் எழுதுறதுக்கு நிறைய பேர் பிளவுறாங்க. எம் எப்படி எழுதுறது? இந்த ப்ளூ லைன்ல தொடங்கி இந்த நடு கோடு ப்ளூ லைன் வரைக்கும் வரவணும். இப்படி எம் எழுதுனா கேபிட்டல் எம், இப்படி எழுதுனா பிள இப்படி எழுதுனா பிள்ளை. இதே மாதிரி டபிள்யூ அப்படித்தான். இப்படி எழுதப்பட மேல் லைன் வரைக்கும் தொடவணும். அதையெல்லாம் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. அப்படியான பிள்ளைகளை நாங்கள் விடக்கூடாது. இரண்டாவது விடயம் பிள்ளைகள், நம்பர்ஸ். உங்களுக்கு தெரியும் இலக்கங்கள் ஒன்னிலிருந்து டென் வரைக்கும் எங்களுக்கு நமக்கு தெரிஞ்சிருக்க வேணும் கட்டாயமாக. அதை எங்களுக்கு சொற்களில் எழுதுறதுக்கும் தெரிஞ்சிருக்க வேணும். இப்ப நம்பர்ஸ் தொடர்பான கேள்விகள் எப்படி எழுதலாம்? ஒன்றில் நம்பர்ஸ் போட்டு அதுக்குரிய சொல்லில் எழுதுங்க போடலாம். இப்படி இப்படி வேர்ட்ஸ்ல எழுதுங்கோ என்றா நாங்க எழுத வேணும். டூ, டென், எப்படி எங்களுக்கு எழுத தெரிஞ்சிருக்க வேணும். இப்படி ஒரு வகையான கேள்விகள் கேட்கலாம். அப்படி இல்லை என்று சொல்லி சொன்னால் அவங்க ஒன்று நம்பர் குறிச்சிட்டு அதுக்கு படம் வரைய கேட்கலாம். உதாரணத்துக்கு பாருங்க, த்ரீ ஸ்டார்ஸ் ரெண்டு போடலாம். அப்ப எங்களுக்கு இதுல நாங்க மூன்று ஸ்டார்ஸ் வரைகிறதுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டும் எங்களுக்கு. இப்படி அந்த நம்பர்ஸுக்கு ஏற்ற மாதிரி எங்களுக்கு வரைகிறதுக்கு கேட்கலாம். அல்லது நம்பரை போ இலக்கத்தை எழுதி அதுக்குரிய சொல்ல எழுத அதுக்கு நிகரான சொல்ல எழுத சொல்லி கேட்கலாம். அப்படி இல்லாட்டி மிகச்சரியாக எழுதப்பட்ட சொல்ல வட்டம் விட கேட்கலாம். பாருங்க, இப்படி இதுல எந்த ஃபோர் மிகச்சரியானது என்று வட்டம் விட கேட்கலாம். இதுதான் மிகச்சரியாக எழுத்துக்கூட்டு எழுதப்பட்டிருக்கிறது. மிகச்சரியாக எழுத்துக்களோடு எழுதப்பட்டிருக்கிறது இந்த ஃபோர். இப்படி ஒரு கேள்வி கேட்கலாம். அப்படி இல்லை என்று சொல்லிச்சால் இணைக்கிறதுக்கு கேட்கலாம். ஒரு பக்கம் இலக்கங்களை போட்டு அந்த இலக்கத்தின் பெயர்களை போட்டு, அடுத்த பக்கம் எழுத்துல ஒரு பக்கம், இலக்கத்துல ஒரு பக்கம், எழுத்துல ஒரு பக்கம் போட்டுட்டு அவங்க இணைக்கிறதுக்கு கேட்கலாம். அப்படி ஏதோ ஒரு வகையில கேட்கலாம். அப்படி இல்லை என்றால் இடைவெளி நிரப்புறதுக்கு கேட்கலாம். இடைவெளியில வர வேண்டிய எழுத்து த்ரீ தானே, ஆர் வர வேணும். இப்படி கேட்கலாம். அப்ப இலக்கங்கள் தொடர்பான கேள்விகள் கேட்கறதுக்கு இப்படியான சந்தர்ப்பங்கள் காணப்படும். ஒன்று இலக்கத்தை போட்டு கேள்வி, அதுல சொல்ல எழுத அதுக்குரிய எழுத்துல எழுத சொல்லி கேட்கலாம். அல்லது படம் வரைய சொல்லலாம். அவங்க தார இலக்கத்துக்கு ஏற்ப படங்கள் வரைய சொல்லலாம். அல்லது ஸ்பெல்லிங், சரியான ஸ்பெல்லிங்க கண்டுபிடிச்சு வட்டமிட சொல்லி கேட்கலாம். அல்லது இடைவெளி நிரப்புறதுக்கு கேட்கலாம். இவ்வளவும் இலக்கத்துல கேட்கறதுக்கான வாய்ப்புகள் காணப்படும். அடுத்த பகுதி உங்கள்கிட்ட அவங்க வினவுவாங்க, கலர்ஸ், நிறங்கள் தொடர்பாக. இப்ப நாங்க முதலாம் தவணையில நிறங்கள் தொடர்பாக நிறைய படிச்சிருக்கிறோம். நிறைய நிறங்களை நீங்க பாடமாக்கி எல்லாம் வச்சிருப்பீங்க. இந்த நிறங்கள் எப்படியான கேள்விகள் கேட்கலாம் என்றால், ஒன்றில் இடைவெளி நிரப்புறதுக்கு கேட்கலாம். அவங்க சரி, இப்படி இரண்டு சொற்களை போட்டுட்டு என்னென்ன வரும்? ஆர் டி வந்திருக்குது, இடையில இ வர வேணும், ரெட் பிங்க், இது ஐ வர வேணும். அப்ப இப்படி மிஸ் அவர் அதுல தவற விடப்பட்ட எழுத்தை போட்டு சொல்ல நிரப்ப சொல்லி கேட்கறதுக்கான வாய்ப்புகளும் காணப்படும். இப்படி வரைய சொல்லி கேட்கலாம் உங்கள்கிட்ட. இதுல ஒரு ரெட் கலர் ஆப்பிள் வரையட்டான், ஒரு ஆப்பிள் வரைஞ்சு ரெட் கலர் அப்ளை பண்ணிட்டான். இப்படி ஒரு வகையாக கேள்விகள் கேட்கலாம். அப்ப கலசங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேணும், நீங்கள் பாடமாக்கி வச்சிருக்க வேணும். அதே மாதிரி இங்க கலர் பென்சில் அப்ளை பண்றது நல்ல, நீங்கள் சோக் கலர் எக்ஸாம் பேப்பர்ல அப்ளை பண்ணினீங்கன்னா அது மற்ற பேப்பர்ஸோட ஒட்டி உங்களுடைய பேப்பரை ஒரு ஒரு அசிங்கமாக்கி போடும். ஆகவே நீங்கள் பென்சில் கலரை யூஸ் பண்றது நல்ல. அடுத்த பகுதியாக இருக்கிறது பிள்ளைகள், உங்களுடைய ரைட்டிங் பிராக்டிஸ் என்ற புத்தகத்துல நீங்க முதலாம் தவணைக்கும் தனியா ஒரு பர்பிள் கலர்
ஒரு புக் வந்து செய்திருப்பீங்க. அது முதலாம் தவணையோட அந்த புக் முடிஞ்சிருக்கும். உங்களுக்கு அந்த ரைட்டிங் பிராக்டிஸ் அந்த அந்த புக்ல நீங்க எழுதி பழகிற அந்த புக்ல நிறைய சொற்கள் இருக்கு. மேல தொடங்குற சொல், பீல தொடங்குற சொல், அப்படி அந்த அப்ப அந்த சொற்கள் எல்லாம் நாங்க ஸ்கூல்ல நீங்க படிச்சிருப்பீங்க, அல்லது உங்களோட ஆசிரியர்கள் உங்களுக்கு நிறைய வழிகள் அதை பயிற்சியிருப்பாங்க. அப்படியான சொற்களை நீங்க பாடமாக்கியும் வச்சிருப்பீங்க. அப்ப அந்த சொல் தொடர்பாக வினவுவாங்க. எப்படி வினவுவாங்கண்டா, ஒண்டியில் ஒரு படத்தை போட்டு அது என்னன்றது கீழே எழுத சொல்லியிருப்பாங்க. உதாரணத்துக்கு இப்ப இப்படி ஒரு படத்தை போட்டுட்டு இதுல பேர் எழுத சொல்லி கேட்பாங்க. நாங்க சன்னண்டு எழுத வேணும். அப்படி இல்லையென்று சொல்லி சொன்னால் சன்ன வரையும் சொல்லி கேட்பாங்க. சன்ன வரைஞ்சு காட்டுங்கோண்டு கேட்பாங்க. என்ன அப்படி இல்லை என்று சொல்லி சொன்னால் இடைவெளி நிரப்புங்க என்று கேட்பாங்க. அப்ப இந்த ரைட்டிங் பிராக்டிஸ்ல இருக்கிற சொற்களை நாங்க ஓரளவுக்கு ஆவது அதுல பரீட்சையும் உள்ளவர்களா இருக்க வேணும். ஒரு மூன்று வகைகள்ல அந்த கேள்விகள் கேட்கலாம். உண்டு, படத்தை போட்டு அதை எழுத சொல்லி கேட்கலாம், அல்லது பேரை போட்டு அதை வரையும் கொண்டு கேட்கலாம், அல்லது இடைவெளி நிரப்புறதுக்கு வேற. அப்ப இது மூன்று உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்க வேணும். இந்த ரைட்டிங் பிராக்டிஸ்ல இருக்கிற சொற்கள் எங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேணும். இன்னும் ஒரு வகையாக சில அபூர்வமாக சில பேப்பர்கள் நாங்க காண கிடைக்கிறது. இப்ப ஏயில தொடங்குற சொற்கள் ஒரு ஐந்து எழுதுங்க, ஆறுல தொடங்குற சொற்கள் ஒரு ஐந்து எழுதுங்க, அப்படி என்று கேட்டா எங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் ஓரளவுக்காவது எழுதுறதுக்கு. ஆகவே ரைட்டிங் பிராக்டிஸ் சம்பந்த அந்த புக்ல இருக்கிற அந்த வேர்ட்ஸையும் நீங்கள் பரிச்சயம் ஆக்கி கொள்றது உங்களுக்கு நன்மை பயக்கும். சரி, இப்ப கடைசி கேள்வி என்ன அப்படி என்றதுக்குள்ள போ. கடைசி கேள்வி உங்களுக்கு கேட்டிருப்பாங்க மை செல்ஃப். பெரும்பாலான எக்ஸாம் பேப்பர்ஸ்ல மை செல்ஃப் தான் வரும். மிக அபூர்வமாக சில எக்ஸாம் பேப்பர்ஸ்ல மை பெட் கேட்கலாம், அல்லது வேற ஏதாவது ஒன்று கேட்கலாம். இந்த மை செல்ஃப் ஐந்து வசனங்கள் எங்களை பற்றிய சுய விபரங்கள் என்ன, ஐந்து வசனங்கள் நீங்க பாடமாக்கி வச்சிருப்பீங்க பிள்ளைகள், அல்லது அப்படி இல்லைன்னா உங்களுடைய டீச்சர்ட்ட கேட்டு அல்லது வீட்டுல கேட்டு நீங்க கட்டாயம் பாடமாக்கி எடுக்க வேணும். மை செல்ஃப் உங்களுக்கு முதலாம் தவணைக்கு மிக கட்டாயமாக வரும் என்று எதிர்பார்க்கிற ஒரு கேள்வி, அல்லது சில நேரங்களில் உங்களை ரெண்டாம் தவணைக்கு கூட அது வரும். சில பேப்பர்ஸ்ல அவங்களே இடைவெளி நிரப்புற மாதிரி போட்டிருப்பாங்க, மை நேம் இஸ் என்று போட்டு அங்கே இடைவெளி தந்திருந்தாங்கடா. நீங்க உங்களோட பெயர் எழுதக்கூடிய மாதிரி இருக்க வேணும் என்ன அப்படி. ஆனாலும் நீங்க அடிப்படையாக ஒரு ஐந்து வசனங்கள் உங்களை பற்றி பாடமாக்கி இருக்க வேணும். உங்களோட வயசு எத்தனை, உங்களோட முதல்ல உங்களோட பெயர் என்ன, நீங்க ஒரு போயா கேளா, உங்களோட வயசு எத்தனை, உங்களோட பெட் என்ன, உங்களுக்கு என்ன பிடிக்கும், நீங்க எங்க வசிக்கிறீங்க, உங்களோட அப்பாட பெயர் என்ன, இப்படி ஏதாவது ஒரு ஐந்து வசனங்களை நீங்கள் பாடமாக்கி வச்சிருக்க வேணும். ஒரு ஐந்து வசனங்கள் பெரும்பாலும் வேறும், சில நேரங்கள்ல அது இடைவெளி நடப்புறதுக்கு வரலாம். பெரும்பாலான எக்ஸாம் பேப்பர்ஸ்ல மை செல்ஃப் தான் வரும் முதலாம் தவணைக்கு. அப்படி இல்லாம ஒரு ரெண்டு எக்ஸாம் பேப்பர்ஸ்ல விதிவிலக்காக சில நேரங்கள்ல அவங்க மை பெட் அப்படியான ஏதாவது ஒன்று போடுறதுக்கான வாய்ப்புகள் காணப்படும். நீங்கள் எதுக்கும் மை செல்ஃபா அதுல கூடுதல் கவனம் செலுத்தி பாடமாக்கி வச்சுக்கொள்ள வேணும். ஆகவே இவ்வளவுதான் உங்களோட முதலாம் தவணை எக்ஸாம் பேப்பருக்கு வினவப்படுற கேள்விகளாக இருக்கும். இது தவிர சில இடைவெளி நிரப்புறதுக்காக வரும். என்றாலும் நாங்கள் ஒரு ஐந்து விஷயங்கள்ல நாங்கள் உன்னிப்பா அவதானம் செலுத்திட்டு போறதுனெல்லாம், ஒன்று கேபிட்டல் லெட்டர்ஸ், சிம்பிள் லெட்டர்ஸ், அடுத்தது நம்பர்ஸ், அடுத்தது கலர்ஸ், அடுத்தது எங்களோட ரைட்டிங் பிராக்டிஸில் இருக்கிற அந்த சொற்கள், அடுத்தது மை செல்ஃப். இந்த ஐந்து விஷயங்களையும் நீங்கள் தெளிவாக கொண்டு போனீங்கன்னா நீங்கள் நூறு புள்ளிகள் எடுக்கிறது உங்களுக்கு சுலபமான ஒரு விஷயமாக அமையும். எங்கட அடுத்த வீடியோஸ் உங்களுக்கு வரும். அதுல நாங்கள் சுற்றாடல் பாடத்துக்கும் தமிழ் மற்றும் கணித பாடத்துக்கான மீட்டல்களை போடுவோம். நீங்கள் தொடர்ந்து பயன்பெறுங்க. உங்களுடைய நண்பர்களுக்கும் இதை பகிர்ந்து கொள்ளுங்க. தொடர்ந்து எங்களோட இணைந்திருங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம். நன்றி.